தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் ஆதரிகம் பண்ணுகிறார். திருவசனமாகிய ஞானப்பாலனும் இந்த வேத பாட வகுப்பிற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் காணப்போகும் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாம் நிருபத்திலிருந்து அதிகாரம் 8 முதலில் வேத பகுதியை வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு அதில் வரும் ஆழங்களை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுவாராக. 1 கொரிந்தியர் அதிகாரம் 8. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்றே நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இற்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசுசிப்படுகிறது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாத படிக்கு பாருங்கள். எப்படியெனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தியிருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாயிருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காத படிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். இந்த அதிகாரம் முழுவதும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை குறித்து பவுல் பேசுகிறார். பாருங்க, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை குறித்து நம் எல்லோருக்கும் அறிவு உண்டு என்று சொல்லிவிட்டு அறிவு இருமாப்பை உண்டாக்கும், ஆனால் அன்பு பக்தி விருத்தி உண்டாக்கும் என்று சொல்லுகிறார். புசிக்கிற விஷயத்தில் அவர் சொல்கிறது, விக்கிரகங்கள் ஒன்றுமில்லை, அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாகியிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவருக்கென்று நாமும் உண்டாகியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாகியிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாகியிருக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை என்று சொல்கிறார். சிலர் புசிக்கிறார்கள், அவர்கள் பலவீன மனசாட்சியுடையவர்கள் என்று சொல்லி உணவானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக ஆக்காது என்று வெளிப்படையாக சொல்கிறார். உணவு உட்கொள்வதால் மேன்மை இல்லை, உணவு உட்கொள்ளாததால் குறைவும் இல்லை என்று சொல்கிறார். இதனால் உண்டாகியுள்ள அதிகாரம் பலவீனருக்கு தடுக்கல் ஆகாதபடிக்கு பாருங்கள் என்று ரொம்ப கிளியராக சொல்கிறார். எப்படின்னா, அறிவுள்ளவனாகிய விக்கிரகங்கள் படைக்கப்பட்டவை குறித்து அறிவு இருக்கும் நாம், அவைகள் ஒன்றுமில்லை என்ற அறிவு இருக்கும் நாம் ஒரு விக்கிரக கோவிலில் புசிப்பதை பலவீனன் கண்டால் அவனும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்க துணிவு கொள்வானே, உன் அறிவின் நிமித்தம் பலவீனன் கெட்டு போகலாமா என்று கேட்கிறார். சகோதரனுடைய மனசாட்சியை புண்படுத்துவதால்
கிறிஸ்துவிற்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்கள் என்று ரொம்ப அழகான மூல உபதேசம் என்ன அப்படின்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நீங்கள் புசியாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் விக்கிரகங்களால் ஒன்றும் இல்லை, அவர்களுக்கு அறிவு எந்த அறிவு இல்லை, பிதாவாகிய ஒரே தேவன் உண்டென்றும் இயேசு கிறிஸ்துவின் ஒரே கர்த்தர் உண்டென்றும் இயேசுவின் மூலமாய் சகலமும் உண்டாகி இருக்கிறது என்ற இந்த அறிவு இல்லை என்று அவர் சொல்வதால் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசியாமல் இருப்பதே நலம் என்று சொல்கிறார். ஏனென்றால் நீங்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசி பதை பலவீனனாகிய உன்னுடைய சகோதரன் பார்த்தால் அவனும் துணிகரமாக புசிப்பதற்கு முற்படுவானே. உணவு என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன் என்று சொல்கிறார். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நான் ஒரு காய்கறிகள் சாப்பிடும் குடும்பத்திலிருந்து வந்தவன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது பல கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் சகோதரர்கள் நான் மாம்சம் புசியாததை கண்டு ஏளனம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வசனம் ஒரு சரியான உபதேசத்தை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உணவு என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் இன்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன் என்று பவுல் சொல்கிறார். இந்த வசனம் என்ன சொல்ல வர்றது அப்படின்னா, மாம்சம் புசிப்பவனையும் மாம்சம் புசிக்காதவனையும் விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிப்பவனையும் விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசியாதிருக்கிறவனாலேயோ ஒன்றும் இல்லை, இதனால் ஒரு மேன்மையும் இல்லை, இதனால் ஒரு குறைவும் இல்லை என்று மிக அழகாக பவுல் சொல்கிறார். இந்த அதிகாரத்தை மீண்டுமாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அல்லது கேள்விகள் இருந்தால் முதலில் ஆவியானவரோடு உமர்ந்து அந்த கேள்விகளுக்கான விடையை ஆராய பாருங்கள். எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் mountofolives.cll@gmail.com எனும் எம்முடைய மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றும் சுத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.